Okay, Kamlesh. அதுக்கு முன்னாடி. Factors, அப்படினான்னு சொல்லுங்க. Factorன்னா multipleன்னா. சொல்லுங்க. சரி, சொல்லுங்க பாப்போம். ரெண்டோட மல்டிபிள்லாம் சொல்லுங்க. கமலேஷ், ரெண்டோட மல்டிபிள்ஸ்லாம் சொல்லுங்க. கேக்குதா? ஃபோர் சிக்ஸ் எயிட். சரியா? டூவுக்கு என்ன அர்த்தம்? ஒன், டூவை ஒன் டைம் ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதான் ஒன் இன்ட்டு டூ, கரெக்டா? ஃபோருக்கு என்ன அர்த்தம்? டூவை ரெண்டு தடவை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதான் ஃபோர். அதேமாரி டூவை மூணு தடவை ஆட் பண்ணுறீங்க. டூவை நாலு தடவை ஆட் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷனாக என்னன்னு தெரியும்ல? ஒரு நம்பரை இத்தனை டைம்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம், அப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா? இதெல்லாம் இதோட மல்டிபிள்ஸ், ரெண்டோட மல்டிபிள்ஸ், ரைட். இப்போ ரெண்டோட ஃபேக்டர் சொல்லுங்க. அப்படின்னா இதை வச்சு புரிஞ்சுக்கணும் நல்லா, இந்த வார்த்தை தான். இது இது புரிஞ்சாதான் எல்சிஎம்னா என்ன, எச்சிஎஃப்னா என்ன நம்ம போகவே முடியும். வேற இல்லையா? ஒன்று ரெண்டோட ஃபேக்டர். சரியா? இப்போ ரெண்டு மூணு நம்பர் சொல்கிறேன், சொல்லுங்கள் பாப்போம். அது புரியல. ஒன்று. சரி, அதோட மல்டிபிள்ஸ். ஃபோர் த்ரீஸ்னா என்ன அர்த்தம்? ஃபோர் த்ரீஸ்னா என்ன அர்த்தம்? ஆட் பண்ணுறோம் நாலு தடவை, மூணு ஆட் பண்ணுறோம். வெரி குட். ஃபைவ்க்கு போடுங்க. ஃபேக்டர் ஃபேக்டர் சொல் ஃபேக்டர் சொல்லுங்கள். அடுத்து சிக்ஸுக்கு. ஒன் அண்ட் சிக்ஸா? சரியா? சரியா இல்லையா? சரி, ஒம்பதுக்கு சொல்லுங்க. ஆறுக்கு, ஆறோட மல்டிபிள் சொல்லுங்க. பொறுமையா சொல்லுங்க. சரியா? ஓடாதீங்க, மனப்பாடம் பண்ணி வச்சு சொல்லாதீங்க என்ன அர்த்தம். ரைட். நைனோட ஃபேக்டர்ஸ். சரி, இப்போ கவனிங்க. ஃபேக்டார்னால் என்ன சார் அப்படின்னாக்கா, எப்பயுமே தெரியா, எதாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபேக்டார்னால் என்ன சார்னா, இந்த நம்பருக்குள்ளே எந்த நம்பர்லாம் அடங்கும். அடங்கும்னா புரியுதா? இந்த நம்பருக்குள்ளே மீதி இல்லாமல் எந்த நம்பர்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தா அதுதான் அந்த நம்பரோட ஃபேக்டார்ஸ். ஓகேவா? மல்டிபிள்ஸ்னால் அந்த நம்பரை அத்தனை தடவை கூட்டுறோம்.
இது ஒரு தடவை கூட்டுறீங்க, இதை ரெண்டு தடவை ரெண்டை கூட்டுறோம், மூணு தடவை ரெண்டை கூட்டுறோம், நாலு தடவை ரெண்டு ஆட் பண்ணுறோம், அஞ்சு தடவை ரெண்டு ஆட் பண்ணுறோம், ஆறு தடவை ரெண்டு ஆட் பண்ணுறோம், சரியா? அப்படி போயிட்டே இருக்கும். அதே தான் இப்போ ஆறு, ஆறுக்குள்ள ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஒரு நம்பரை எந்த நம்பர்லாம் ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகுதோ, அல்லது ஒரு நம்பருக்குள்ளே எந்த நம்பர்லாம் அடங்குமோ, அந்த நம்பர் வந்து என்னது? அதோட ஃபேக்டர்ஸ், சரியா? மல்டிபிள்ஸ்னால் இதோட மல்டிபிள்ஸ். ஆறை ஒரு தடவை கூட்டுற, ஒரு தடவை கூட்டினோம்னா ஆறு, ரெண்டு தடவை கூட்டினீங்கன்னா பன்னெண்டு, மூணு தடவை ஆட் பண்ணிங்கன்னா பதினெட்டு, நாலு தடவை ஆட் பண்ணிங்கன்னா 24 அப்படி போயிட்டே இருக்கு. அதை தான் மல்டிபிள்ஸ்னு சொல்லுவோம். அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அது ரைட். ஓகே, இப்போ நைனோட ஃபேக்டர் சொல்லுங்கள். ஒன்று எல்லா நம்பருக்குமே ஃபேக்டர்ஸ் கரெக்டா? ஒன்று, த்ரீ, வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. ரைட், வெரி குட். ஜாலியாக அட்டன் பண்ணுங்கள் என்ன. மல்டிபிள்ஸு ரைட் போயிட்டே இருக்கும். இப்போ டென்னு, டென்னோட ஒன் டூ ஃபைவ், வெரி குட். மல்டிபிள்ஸு ரைட் ஓகே போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? ஃபேக்டர்ஸ்னா என்ன, மல்டிபிள்ஸ்னா என்ன அப்படின்னு? ரைட், எழுதிக்கிறீங்களா?